இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்ஜென்ம தொடர்ச்சி இந்த முன்ஜென்ம தொடர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இது எந்த வகையில் வருது அப்படின்னா தீதும் நன்றும் பெற தரவாரா நாம் செஞ்ச சஞ்சித கர்மாவில் செய்த சில புண்ணியங்கள் பாவ கணக்குக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த பிராரப்த கர்மாவில் பிறக்கிறோங்கிறது ஜோதிட கூற்றுப்படி உண்மையே அப்போ அந்த முற்பிறவிலாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த விஷயங்கள்லாம் உண்மையானா அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையே சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அந்த முற்பிறவியில் நம்ம செய்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு லக்னங்களும் ராசிகளும் அதே மாதிரி நட்சத்திரங்களும் அமைதுங்கிறதும் திண்ணமான கருத்து அப்போ அந்த முற்பிறவியில் வரக்கூடிய தொடர்ச்சிகளை நம்ம எப்படி உணரலாம் அன்பர்களே அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில கணக்குகளும் உண்டு இதில் வந்து ஆராய்ச்சி ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது சில லக்னத்தில் பிறந்திருந்தால் சில ராசியில் பிறந்திருந்தால் என்னென்ன கணக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்கிறேன் மித்த ராசிகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது கீழே வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் அப்போது வந்து மேஷத்தில் இப்போ ஒரு வேலை ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா ஒரு போர் வீரனாக இருந்திருப்பாங்க போர் வீரனாக ஒரு சோல்ஜர் அதே மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு பொசிஷனில் இருந்தவங்களாக இருந்திருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட புத்தியை யூஸ் பண்ணி போன பிறவியில் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா யாரையா ஏமாற்றிருப்பாங்க இந்த ஏமாத்தினதோட தன்மைகள் இந்த மாதிரி கணக்குகள்லாம் இருக்குங்க அதே மாதிரி இப்போ இந்த ரிஷபத்துல வந்து பிறக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா போன இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறதுனா அடுத்தவங்களை பணத்தை பண ரீதியாக ஏமாத்துறது அதே மாதிரி அடுத்தவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறது அதே மாதிரி ஏதாவது ஒரு பொய் சொல்கிறது அதே மாதிரி ஒரு வறுமையோட உச்சக்கட்டத்தில் இருக்கிறது மாதிரி கணக்குகள் கணக்கு வழக்குகள் எழுதக்கூடிய அமைப்புகளில் இருந்தக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ வரக்கூடியவங்க இது மாதிரி ரிஷபத்தில் பறக்கக்கூடிய அமைப்புகளும் சில பழமையான தொன்மையான நூல்களில் சொல்லப்படுதுங்க இது மாதிரி நிறைய இருக்குதுங்க இப்போ இந்த மிதினத்துக்கு இருக்கும் கடகத்துக்கு சிம்மத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் இந்த நிகழ்ச்சி இதில் பண்ணுறேங்க இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இவங்களோட நம்ம திரிகோண ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மாதிரி கா அந்த ஸ்தானங்களும் சரி லக்னாதிபதியும் சரி ஒருவேளை ஜாதக ரீதியாக நல்லபடியாக அமைஞ்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா இந்த முற்பிறவி சம்மந்தமான சிந்தனைகளும் அதே மாதிரி இந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா இந்த ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்களில் தன்னை கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர் எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு சிம்பிளான இது சொல்கிறேனே ஒரு சில பேரை பாருங்களேன் ரொம்ப அவங்கள நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்க லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஆனால் திடீர்னு பார்க்கும்போது உங்களை அறியாமல் ஒரு வகையான ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஈர்ப்பு ஏற்படும்னா உங்களை அறியாமலே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பீங்க அப்போ அவங்கள்ட்ட ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக காட்டுவீங்க சில பேர் பார்த்தாலே உங்களுக்கு கோபமாக வரும் ஐயோ உங்களை பார்த்தாலே ஓடிடுவோண்டா அப்படின்னு சொல்லிலாம் சில பேரை பார்த்தா தோணும் அவங்கக்கிட்ட பேசக்கூட பிடிக்காது அப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் சினாரியோ அதாவது ஃபஸ்ட்டு கான்செப்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க கூட இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ நீங்கள் பிடிக்காமல் போது பார்த்தீங்களா இவங்களுக்கும் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்புகள் இருக்கும் அதே மாதிரி சில பேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க அவங்க அவங்களோட இறப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே ஒரு நண்பராக இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் இல்லை யாராக வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை காதல் வயப்பட்டுருக்கலாம் அந்த காதல் வயப்பட்டுட்டு அவங்க வந்து சச்சா அவங்கள லைஃப்பில் மிஸ் பண்ணி நம்ம தப்பான ஆளுகளை கல்யாணம் பண்ணிட்டோமே அவங்க கூட இருந்திருந்தால் ஒரு ஏக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேங்க இந்த ஜென்மம் இல்லைனாலும் அந்த மூணு ஜென்மத்துக்குள்ளே இவங்க பார்த்துருவாங்கன்றது சொல்லப்படுதுங்க இது வந்து அகத்தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் சில விஷயங்கள் பண்ணும் பொழுதும் பயிற்சிகள் செய்யும் பொழுதும் இதை நீங்கள் டக் டக்குன்னு உணர்ந்துடலாம் சில பேர் கூட இதெல்லாம் வந்து இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டுங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அது ஒரு ஞானத்தை கொடுத்துரும் இந்த ஞானத்தை கொடுத்துரும்னா அவங்கள பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தன்மைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்போது இதே மாதிரி இந்த பித்ருக்கள் வரக்கூடிய காலங்களில் சில சாஸ்திரப்படி நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அதே பித்திருக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் பிறப்பாங்க ஒருவேளை அவங்க ரொம்ப நாட்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்து மேலே பற்றோட இருக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தரை பிடிச்சவங்களாக இருக்கும் அந்த மூணு தலைமுறைக்குள்ளே உறுதியாக அதை சுற்றி சுற்றி தான் வரும் இது வெளியால்லாம் வரமாட்டாங்க அதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அந்த ஃபண்டமெண்டலை புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம அடிக்கடி நிகழ்ச்சிகளில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பித்ருக்கோளை மறக்காதீர்கள் பித்திருக்கொள்ளை மறக்காதீர்கள் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சைக்கிள் தான் இப்போ நம்ம ஒரு காலத்தில் இப்போ பிறந்திருக்கோம்னா இறப்புங்கிறது அது ஒரு சைக்கிள் அப்போ நம்ம இறந்தோம்னாலும் நம்ம என்ன ஆகும்னா நம்மளுடைய பரம்பரையில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடுவோம் அப்போ நம்ம அந்த அந்த குடும்பத்தில் நம்ம செய்த அந்த சஞ்சித கர்மாவில் செய்யக்கூடிய புண்ணியங்கள்லாம் அந்த பரம்பரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இப்போ நம்ம செய்ய செய்ய தான் நம்ம குழந்தைங்க அதை பார்க்கும் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய திதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய 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 செய்யவே என்னாகும்னா அந்த பித்ருக்களுக்கு வந்து சந்தோஷமாகும் சந்தோஷமாக ஆக ஆக திருப்பியும் வந்து பிறவி எடுக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் சுபிட்சமாக வாழ்ந்துட்டுருக்குங்கிறதும் உண்மையே அதே மாதிரி இந்த கல்யாண இதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க அப்போது சில பேருக்கு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடும் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களும் இருக்காங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்யாண ரீதியாக வந்து அது ஒரு அஃபினிட்டியோட இதில் வந்து டக்குன்னு ஒரு லவ் வந்துடும் அவங்களுக்குள்ள அந்த லவ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை ஆறு வருஷமோ அவங்க கூட சேர்ந்து இருந்துட்டு அது வரைக்கும் அவங்களை பிடிச்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களை கண்டாலே பிடிக்காத தன்மைகள் போயிடும் அப்போ நீங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கணும்னா இவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ரீசன் சொல்ல அமைச்சிருவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த முன்ஜென்ம தொடர்ச்சியில் இவ்வளோ காலங்கள் தான் அவங்களோட இருக்கணுங்கிறது அந்த விதியில் பொழுது அந்த அளவு முடிஞ்ச உடனே அவங்க அவங்கள விட்டு போயிடுறாங்கன்றது தான் உண்மைங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் சரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயங்களில் லைவ்லிஹுட்டை போட அடுத்த மூமெண்ட் நம்ம லைஃப் நல்லபடியாக போகணும் இந்த மாதிரி பிரிவுகள் ஏற்பட்டுறது இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்பட்டுருச்சு இல்லை நல்ல ஒரு நண்பர்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டுருச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அந்த அவங்க திருப்பியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ரெண்டு பொம்மை மாதிரி செஞ்சுக்கோங்க பொம்மை மாதிரி செஞ்சுக்கோங்கன்னா இதில் நீங்கள் மாவில் செய்யலாங்க அரிசி மாவில் செய்யலாம் இந்த அரிசி மாவில் செஞ்சு வச்சுட்டு அது ரெண்டு பொம்மை மாதிரி செஞ்சு வரைஞ்சி அதாவது அதில் மாவு பிடிச்சி தண்ணி வச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தங்க நூல்னு கிடைக்கும் சரிங்களா அந்த தங்க நூலுங்கிறது நீங்கள் ஜுவல்லரி இதில் போட்டிங்கன்னா அது வெள்ளியில் தங்க முலாம் போட்டிருக்கும் இதை நீங்கள் என்ன செய்யணும்னா ரெண்டையும் அது மேலே போடுற மாதிரி போட்டுருங்க இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் என்ன நாளில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தேய்புர அஷ்டமி வளர்புறை அஷ்டமி இந்த மாதிரி காலங்களில் பண்ணுறது விசேஷம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு வாட்டி நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே அந்த ஒரு பிரிதல் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிதல் போய் புரிதல் ஆயிரும் அதாவது நல்ல புரிதல் தன்மைகள்ன்றது இந்த தாந்திரிக ரீதியாக நீங்கள் பொழுது வந்துடும் இது நீங்கள் என்ன இது இதோட சாஸ்திரம் பேர் என்ன அப்படின்னா புறத்தாந்திரிக வழிபாடுங்களுங்க இப்போ இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு மனசார நினைக்க வேண்டியது விநாயகரை நினச்சிக்கணும் அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா இப்போ இது மாதிரி பிரிவு வந்துடுது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி பிரிவுகள் வரும் பொழுது நீங்கள் இந்த ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் கணவன் மனைவி பிரியிறாங்கன்னா வெறும் கணவன் மட்டும் பார்த்து பலன் இருக்காது மனைவியும் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளுக்குள்ள தெய்வங்களையும் நீங்கள் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே என்ன நினச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களும் அவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் மனசார நினச்சிண்டு ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் 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 அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டோம் மனவசிய சிவாயவசிய ஸ்வாகா ஓம் மனவசிய சிவாயவசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா இந்த மாதிரி விஷயங்களை மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறதும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகிடும்னா அவங்களுக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படுத்துங்கிறதும் உண்மையே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து அதில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தும் நீங்கள் பயனடையலாம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்